ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர்கள் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் 68 மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து ராட்மேன். ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா, இந்த கையில் வந்து ராடோடு வருவார், ஒரே மாதிரியான சட்டை தான் போட்டுட்டு இருப்பார். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்கார், கையில் ஒரு ராடோடு இருப்பார். கடந்த 2 வருடங்களாக இவை கோவை மாநகரில் இந்த ரயில்வே ட்ராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் வந்து நடைபெற்று வந்தன. ஸோ அந்த மர்ம குப்பல்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பு ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் ஸோ இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் 18 கொள்ளை வழக்குகளில், அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது. மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் 68 மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது. இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மேன் மற்றும் வம்சா ஆகியோர்களை வந்து இந்த கோவை மாநகர தனிப்படையினர் வந்து கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மூர்த்தி என்பவர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், 36 இந்த ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் வந்து 2020 ஈடுபட்டு வராரு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதியப்பட்டுள்ள இது மட்டும் 68 வழக்கில் வந்து ஈடுபட்டுள்ளார், 68 கேஸில் வந்து ஈடுபட்டுள்ளார். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இதுதான் வந்து ராட்மேன். ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா, இந்த கையில் வந்து ராடோடு வருவார், ஒரே மாதிரியான சட்டை தான் போட்டுட்டு இருப்பார். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்கார், கையில் ஒரு ராடோடு இருப்பார். இவங்களோட எம்மு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலைமதிக்கு பக்க பொருள் இருக்கோ அதை கொள்ளடிப்பார். உதாரணமாக சொல்லினா, நம்ம ஒட்டன் சத்திரத்தில் நடந்த 500 பவுன் வந்து ஒரு கொள்ளை போயிருக்கோம், அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அவர் தான். ராஜபாளையத்தில் ஒரு 500 சவரன் போயிருக்கோம், அந்த சம்பவத்திலையும் ஈடுபட்டது அவர் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த புராணி காலனியின் நம்ம கிலோமீட்டர் லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும், அதோட சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த கேங் கூட, இந்த கேங்கில் தான். இவர் வந்து தனியாகவும் போவார், இவங்களோட கேங்காகவும் போவார். இவங்க கேங்கில் மொத்தம் 7 மெம்பர்ஸு. இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி. இவர் தனியாகவும் செயல்படுவார், இல்லை கூட்டமாகவும் போயிட்டு இது போல் டெக்காயிட்டியில் ஈடுபடுவதும் உண்டு. இல்லை, அப்படி கிடையாது. ஒரு ட்ராக்கை ஒட்டியுள்ள வீடுகளை போகும்போது எந்த வீடு வந்து வைக்கிள் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த வைக்கிளில் கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா, இவங்க 4 பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம். ஆமாம், இவங்க இந்த குழு. நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் 18 வழக்குகள் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து ஈடுபட்டு இருக்கு. தங்க நகைகள் வந்து இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 63 சவரன்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த கொள்ளையடித்த நகைகளை வச்சு ஒரு லேண்டு, ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார். அந்த ராஜபாளையம் விருதுநகரில் வந்து 4 கோடி மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார், ராஜலட்சுமி ஸ்பின்னிங் மில்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ அது தொடர்பான ஆவணங்களும் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜபாளையம் டீம். யார்? ஆமாம், இப்போ கடந்த 4 வருடமாக அதில் ஈடுபட்டிருக்கார். ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டது வந்து 2022 2024 ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டுருக்கார். சிங்காநல்லூர், பீலமேடு, ராமநாதபுரம், துடியலூர் ஸ்டேஷனில் வந்து அதிகமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். ஏன்னா அந்த ஏரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் ஒட்டி வர வீடுகள் இருக்குது.
தட்டி போடுற ஆளுங்களை தட்டி போடுறாங்க, தட்டி போடுறாங்க. இல்லை அடிக்கல மாட்டாங்க இவங்க. எம்மை எப்படின்னா, ஸோ உள்ளே இருக்கவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசம் வெவ்வேறு மொழியில் பேசுகிறது, வெறும் சைன் லாங்குவேஜ் பேசுகிறது, வெறும் கட்டி போட்டுட்டு அங்கே இருக்க தங்க நகைகளோ பணத்தை எடுத்து போகிறதா இவங்களோட எம்மை. ரெண்டு பேரை பிடிச்சிருக்கோம். ஆல் அம்சன் அம்சராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம். மூர்த்தி வந்து இந்த கொள்ள கூட்டத்தோட தலைவன். அம்சராஜுக்கு வந்து 26. அவர் வந்து தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். இப்போ விசாரணையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து 68 வழக்குகள் வந்து ஈடுபட்டு தெரிய வருது. இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை லாங்குவேஜ் பேசுகிறதே அவருக்கு மொழியை பற்றி அதிக அறிவு கிடையாது. பட் சேம் டைம் வந்து என்னென்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள், இப்போ ஹிந்தியில் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அவங்களை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணலாம். நிறைய பேச மாட்டாங்க. இவங்களோட எம்மை என்னென்னா, ஒரு குற்றம் நடக்கிற இடத்துக்கு போனால் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான 2-3 வார்த்தைகள், ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கும்பல் வந்து எப்பயுமே ஒன்றா போகாது, தனித்தனியாக வந்து இந்த ரயில்வே ட்ராக்லேயே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு தென் பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த போல் குற்ற சம்பவங்களை வந்து ஈடுபடுவாங்க. சார், ஸோ ராடு வந்து யூஸ் பண்ணுறது வந்து சவுண்டு வராது ஃபஸ்ட்டு. ஸோ ஈஸியாக வந்து லாக்கரை வந்து உடைச்சலாம். நீங்கள் நான் வீடியோஸ் இருக்குது நான் தரேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரே இதில் வந்து உடைச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், ஈடுபட்டு எக்ஸ்பர்ட்டாக மாறியிருக்கேன். ஃபேஸ் வந்து இந்த காஸ்டியூம் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாஸ்க்கு, ஒரு செக்குடு ப்ளூ ஷர்ட், ஒரு செக்குடு ப்ளூ ஷர்ட் போட்டுருப்பார், கையில் ஒரு ஆடு, இந்த ஷர்ட்டுக்குள்ளே ஒரு பேக் மாட்டியிருப்பார், அந்த கொள்ளை அடிக்கிற பணம் நகையெல்லாம் அந்த பேக்குள்ளே போட்டிருப்பார். ஸோ எந்த இடத்துலையும் இவரோட உருவம் வந்து மேட்ச் ஆகலை. பட் நாங்கள் இந்த மாஸ்க் போட்டிருக்க படத்தை வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணோம், ஒரு பேஸ் உருவமைப்பு வச்சு. ஸோ ஓரளவுக்கு சிமிலரான பேஸை வந்து நாங்கள் வந்து டிராயிங் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இந்த கேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பதிவாகலை. இப்போ ஒரு இடத்த ட்ராக்லேயே நடந்து ஊருக்கு வெளியே போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸஸ் மூலம் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் மூலமாக தான் வெளியே வராங்க. ஊருக்குள்ளே என்ட்ரியாகத்தும் பஸ்ஸஸ் மூலம் தான், வெளியே போகிறதும் பஸ்ஸஸ் மூலமாக தான். ஃபோன் வைக்கிலோ இல்லை செல்ஃபோனை வந்து இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது இந்த குழு இந்த கேங்குள்ளே மற்றவங்களே வந்து செக்யூர் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து முக்கியமான நபர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட அவங்க மூலமாக வந்து நகை வந்து டிஸ்போசல் ஆகிருக்கு. ஸோ அந்த நபர்களை வந்து தனிப்பட்டு வந்து தேடி வருவோம். இந்த தங்க நகைகளை வந்து பெரும்பாலும் வந்து உருக்கிட்டு அதை கிடைக்கிற பணத்தை தான் வந்து இதுபோல் நிலத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இல்லை அதுக்கடுத்து வந்து ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டு ஒட்டி உள்ள ஏரியாவில் ஒரு 53 சென்ட் நிலம் வாங்கியிருக்கார். ஆ, மூர்த்தி மட்டும் இது இல்லாமல் அதோட வேல்யூ வந்து ஒரு 1 crore வரும். இப்போது இந்த மில்லோட வந்து ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நிறைய குரோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இல்லை 18 வயசு குறைவான குரூப் கிடையாது, எல்லாமே ஒரு 25-26 அரௌண்ட். காண்டாக்ட் எல்லாமே ஒரே ஊர் தான், ஒரே ஊர் தான், பெரிய குளம் பகுதி. இப்போது இந்த ராட்மேனோட உறவினர்கள் இருக்காங்க இந்த பேங்க்கில். ஸோ அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவனோட நம்பகத்தன்மைக்குரியவர்கள் யாரோ அவங்கள மட்டும் தான் அந்த கேங்கில் இருப்பாங்க. வெளியாட்கள் யாருமே அந்த கேங்கில் அவன் பயன்படுத்தல. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க மனைவி மூலமாக டிஸ்போசல் ஆகிருக்கு. ஸோ அவங்க மனைவி வந்து இந்த குற்றத்துக்கு வந்து உடந்தையாக இருந்திருக்காங்க. மனைவி பேர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 3 பேரை பிடிச்சிருக்காங்க. ராஜபாளையம் டீம் வந்து சுரேஷ்ன்ற ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. இன்னும் 4 பேரை வந்து நம்ம செக்யூர் பண்ண வேண்டியது இருக்கு. தனிப்படை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் நடைபெற்ற இடத்துல சம்பவ இடங்களை வந்து பார்வையிட்டு அங்கே நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் எங்களுக்கு ஒவ்வொன்றும் கிடச்சிது. ஒரு இடத்துல கண்ணு கிடச்சிது, ஒரு இடத்துல அவன் எப்படி நடப்பான், அவன் கை எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து மைனூர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு ஐடியாஸ் வந்துச்சு. இந்த அவன் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் பண்ணிவிட்டு, ஸோ அதன் அடிப்படையில் தேட ஆரம்பித்தோம். என்னென்னா இவன் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணுவான், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயும் கிடைக்காது. ஸோ மாஸ்க் போட்டிருக்கனால சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்லி டீம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அந்த எவிடன்ஸ் வச்சுட்டோம். ப்ளஸ் வந்து சோர்ஸ் நிறைய இடத்துல அவன் எப்படி பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் இவனை செக்யூர் பண்ணியிருக்காங்க.
அக்யூஸ்ட் இங்கே சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, வேலை எதுவும் செய்யல. இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பழைய கேசஸ் இருக்குது, பட் அது வந்து திருட்டு வழக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு அடிதடி வழக்கு, அது போல் இருக்கு. இங்கே கோயம்புத்தூரில் வச்சு அட்டம்பூர்ல வரும்போது சோர்ஸ் வச்சு அதை வச்சு வச்சு. பிரகாஷ், இல்லை இப்போ நம்ம பேர் சொல்லலாம், சொன்னால் வந்து அவங்க டீம் வந்து இதுவாக இருக்கும். நான் டீடைல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த மூணு மாதத்தில் வந்து டீம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இந்த டீம் பிடிச்சதுலேருந்து நம்ம கோவை மாநகரத்தில் வந்து கண்டிப்பாக குற்றங்கள் வந்து நடைபெறாதுன்றதுல வந்து மொத்தம் ரெண்டு காரு, ஒரு கவாசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு பைக், 13 lakhs 13 lakh rupees பைக் ஒன்று ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 6 bikes வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அறுபத்தெட்டு கேஸில் தோராயமாக ஒரு 1500 sovereigns நகைகள் வந்து பதிவு. கேஷ் வந்து 1.76 crores. வெஹிக்கிள்ஸ் வேறு கோயம்புத்தூரில் மட்டும் 376 sovereigns வந்து இவங்க வந்து திருடியிருக்காங்க. மூர்த்தி தான் அதோட கேங் லீடர். கேஷ் வந்து இங்கே கேஷ் எதுவும் போல், நம்ம கோல்டு தான் வந்து நம்ம வேல்யூஸ் பண்ணிக்கோம். இல்லை, ரிமாண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, ஸோ இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகரில் மட்டும் 20 சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் ஒரு 14 சம்பவம் ஈடுபட்டுருக்காங்க. மதுரை சிட்டியில் வந்து 5 சம்பவத்திலையும், திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரூரல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 16 சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டு கிடையாது, கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியாவுக்கு போவாங்க. அந்த ஏரியாவில் வாட்ச் பண்ணும்போது அவங்க எந்த வீடு தோணுதோ அந்த வீட்டில் போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. ரயில்வே ட்ராக்ல வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது, செகண்ட் வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாய்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை, நைட்டு மட்டும். இல்லை, அது விசாரணையில் இருக்குது, இப்போ வரைக்கும் இந்த அமைப்பு தான் இருக்குது. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் வேறு யாருக்குனா லிங்க் இருக்கான்றது தெரியும். ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கைட்லைன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படிலாம் வந்து இந்த ஃபிட்டிங் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நெறிமுறைப்படுத்திடலாம். இப்போது கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு யார் யார் எக்ஸ் அஃபண்டர்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து வீக்லி ஒன் டே போய் வீட்டுக்கு போய் செக் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்டு இருக்கோம்.